அனைவருக்கும் வணக்கம் என் பேர் எஸ் ரீட்டா நான் ஜிஆர்டி ஸ்கூலில் முதல்வராக பணிபுரிகிறேன் இது என்னோடய ஏழாவது வருஷம் இங்கே எல்லா ஒரு ஒரு வருஷமும் ஆர்டி அட்மிஷன் எங்கள் ஸ்கூலில் நடக்கும் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன் போன வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா அப்ளிகேஷன்ஸ் ஓரளவுக்கு தான் வந்தது எஸ்பெஷலி ஆஃப்டர் கோவிட் எங்களுக்கு கொஞ்சம் அப்ளிகேஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருந்தாங்க ஒருவேளை அது ஒரு பயமா இருந்திருக்கலாம் பக்கத்தில் எங்கேயாவது ஒரு ஸ்கூலில் சேர்த்துடலாம் அப்படின்ட்டு பட் அந்த டைம்லயும் எங்களுக்கு ஆர்டி அட்மிஷன் நடந்தது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே நிறைய அப்ளிகேஷன்ஸ் எங்களுக்கு வந்திருந்தது ஒன் நைன்டி ஃபைவ் அப்ளிகேஷன்ஸ் எங்களுக்கு வந்திருந்தது ரூல் படி பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபுல்லாக ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி கவர்மெண்ட் எங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க மேலில் அதை ஒன்று ஒன்றா நாங்கள் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிவிட்டு அதில் ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ளே இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் மட்டும் தான் நாங்கள் சூஸ் பண்ணணும் அதுதான் கவர்மெண்டோட ரூல் ஸோ ஒன் நைன்டி ஃபைவ்ல நாங்கள் எல்லாருமே ரெடியூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி ஒன் ஒன் கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு செவன்டி செவன் இருந்தாங்க அதில் ஒரு பதினோரு கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து ப்ராப்பராக சப்மிட் பண்ணலை அதாவது அவங்க வந்து ஒரு இது கொடுக்கல கரெக்டான ஃபார்ம் என்னென்ன கேட்டிருந்தோமோ டாக்குமெண்ட்ஸ் அது சரியில்லாமல் இருந்தது ஸோ அந்த பதினோரு பேருக்கு நாங்கள் பர்சனலாக ஃபோன் பண்ணி இது இது மிஸ்ஸிங்காக இருக்குது இந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா தான் உங்கள் பேரை வந்து நாங்கள் குழுக்கல்ல சேர்ப்போம் அப்படிங்கிறத ப்ரைவேட்டாக ஒரு ஒருத்தருக்கும் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டோம் ஸோ இன்னைக்கு காலையில் கவர்மெண்ட் ரூல் படி இன்றைக்கி எங்களுக்கு ஆர்டிஇ அட்மிஷன் நடந்தது ஒரு பிஆர்டி எப்போவுமே ஒரு ஒரு ஸ்கூலுக்கு அலாட் பண்ணியிருப்பாங்க ஸோ எங்கள் ஸ்கூலுக்குமே ஒரு பிஆர்டி ஒரு சார் அந் அலாட் பண்ணியிருந்தாங்க அவர் காலையிலேயே வந்துட்டார் அந்த பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு தான் நாங்கள் ஆர்டிஐ அட்மிஷன் ஆரம்பிக்கணும் ஸோ இந்த தடவை என்ன பண்ணோம்னா பத்து மணிக்கே நாங்கள் எல்லா கேண்டிடேட்ஸ் யார் யார் இம்ப்ராப்பராக இருந்ததோ ஃபைலு அவங்களோடது எல்லாமே நாங்கள் பத்து மணிக்கே வர சொல்லிட்டோம் அதில் பெர்ஃபெக்டாக இருந்தவங்களையும் நாங்கள் குழுக்கல்ல சேர்த்துட்டோம் ஸோ கீழே ஒரு ஹாலில் நாங்கள் எல்லா பேரண்ட்டையும் வர சொல்லி டோட்டலாக எயிட்டி பேரண்ட்ஸ் இருந்தாங்க கீழே அந்த எயிட்டி பேரண்ட்ஸோட குழந்தைங்களில் ஒரு ஒருத்தரையாக வர சொல்லி குழுக்களில் குழந்தைங்க கையிலேயே நாங்கள் இப்போ பேப்பர் கொடுத்து அதை ஓப்பன் பண்ணி நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் எங்கள் ஸ்கூலுக்கு அலாட் பண்ண கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி நைன் இந்த இயர் ஸோ டுவெண்ட்டி இது லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் எங்களுக்கு அலாட் பண்ணியிருப்பாங்க ஆனால் வர குழந்தைங்க இங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கவங்க வெறும் டென்னோ ஃபிஃப்டீன் தான் இருப்பாங்க பட் இந்த வருஷம் ஆச்சரியத்துக்குரியது டுவெண்ட்டி நைனில் டுவெண்ட்டி செவனும் இங்கே தான் இருக்காங்க

பிளஸ் இருக்குனாக்கா இந்த தடவை பேரண்ட்டுமே கொஞ்சம் நல்லா நல்லா எஜுகேட்டடா தெரியுறாங்க அந்த பேரண்ட்ஸ் எல்லாமே லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும் போது பிளஸ் எல்லாருக்குமே குழந்தைங்களை படிக்க வைக்கணுங்கிற ஒரு ஆர்வம் நான் இந்த தடவை பார்த்தேன் ஏன்னா அந்த பேரண்ட் வந்து அந்த குழந்தைங்களை மடியில உட்கார வைக்க அந்த குழந்தைங்கள்ட்ட பேச அதை அடக்க அந்த மாதிரி லாஸ்ட் ரெண்டு இயர் இல்ல குழந்தைங்க பாட்டுக்கு இங்கங்கே ஓடிட்டே இருப்பாங்க அதை அடக்க உட்கார வைக்க முடியாது ஸோ அந்த இதை நான் இன்னைக்கு பார்க்கல ரொம்பவே நல்லா எனக்கு பேரண்ட்ஸ் நல்லா செட்டாக இரு தெரிஞ்சது ஸோ எனக்கு அட்மிஷன் ப்ராசஸும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சது இன்றைக்கி ஆக்சுவலாக சார் இது எப்படி அவங்க பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இப்போ எங்களோட ஸ்கூலோட ஸ்ட்ரென்த்து நூற்றி பதினாறு ஸோ அந்த நூற்றி பதினாறு ஸ்ட்ரென்த்தில் டுவென்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்ஜுன்னு சொல்லி தான் அந்த டுவெண்ட்டி நைன் ஸ்டூடண்ட்ஸ் நாங்கள் அட்மிட் பண்ணியிருக்கோம் சப்போஸ் இந்த இயர் எங்களோட அட்மிஷன் வந்து நூற்றி இருபது ஆகுதுன்னா அந்த நூற்றி இருபதுல எங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படி தான் கொடுத்துருக்காங்களே தவிர அவங்களும் திடீர்னு இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க